ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமம் 18:31 கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசேபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசரியாயிருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு, ஏன் எப்படி ஆண்டவர் வந்து இந்த யோசேபாத்தை விடுவித்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசேபாத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சீரிய தேசத்து ராஜாவுக்கிட்ட யுத்தத்துக்கு போகிறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து இந்த சீரிய தேசத்து ராஜாவை எதிர்ப்பதற்காக இந்த யுத்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சண்டைக்காக போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு போரில் என்ன நடக்குதுன்னா, இந்த சீரிய தேசத்து படையினர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யோசேபாத்து ராஜாவை மாத்திரம் ரவுண்ட் பண்ணி இவனை அந்த யுத்தத்திலேயே இவனை அழிக்கக்கூடிய கொன்று போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னா, இந்த யோசேபாத்து ராஜா என்ன பண்றான்னா, அங்கே அவன் கூக்குரல் இடுகிறான். பாருங்க, அவன் கூக்குரல்னா சத்தம் போடுறான், ஹி கிரைட் அவுட் மோர். அப்ப இவன் கூக்குரல் இட்ட பொழுது பாருங்க, அங்க பக்கத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் ராஜா கூட வந்து இவனுக்கு உதவி செய்யல. ஆனா யார் வந்து உதவி செய்தாங்க தெரியுமா, இந்த தேவனாகிய கர்த்தர் வந்து இவனுக்கு உதவி செய்து இவனை அந்த சீரியர்கள் அவனை விட்டு விலகும்படி அவனுக்கு உதவி செய்து அன்றைக்கு அவன் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு புது போக்கையும் வழியையும் உண்டாக்கினார். பாருங்க, இந்த தேவன் நிச்சயமாகவே பாருங்க, ஒரு தகப்பனை போல இருக்கிறபடினால தான், ஒரு தாயை போல இருக்கிறபடினால தான், தன்னுடைய குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஓடி வந்து அவர் உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனாகத்தான் இருக்கிறார். பாருங்க, தேவன் இவனுக்காக இறங்கவும் இவனுக்கு உதவி செய்வதும் என்ன காரணம் சொல்லி இந்த வேதத்தினுடைய 2 நாளாகமும் 19:3 பார்க்கும் பொழுது அங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அந்த யோசேபாத்தினா, அவன் விக்கிரக தோப்புகளை விட்டு அகற்றினவனாகவும் தேவனை தேடினவனாகவும் தேவனை தேட அவனுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தினவனாகவும் அநேக நன்மையான காரியங்களை செய்தவனாகவும் இருந்தது நிமித்தமாகத்தான். பாருங்க, இவன் தேவனை தேடனானா மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விக்கிரக தோப்புகளையும் அகற்றி விக்கிரகங்களை அவனுடைய வாழ்க்கையில் இருந்து அகற்றி அவன் என்ன பண்ணனா, தேவனுக்கு நன்மையான காரியங்களை செய்தவனாக இருந்ததுனால தான் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவன் கூப்பிட்ட பொழுது அவன் கூக்குரலை கேட்டு கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து அன்றைக்கு அவன் தப்பி போகக்கூடிய தப்பி சொல்லக்கூடிய ஒரு போக்கை உண்டு பண்ணினதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் உங்களது வாழ்க்கையிலே இந்த யோசேபத்தை போல நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த யோசேபத்தை போல உங்கள் வாழ்க்கையிலே எல்லா விதமான விக்கிரக தோப்புகளையும் அகற்றியிருக்க வேண்டும். விக்கிரகங்களை உங்களை விட்டு நீக்கி இருக்க வேண்டும். விக்கிரகங்கள் என்பது என்னன்னா, தெய்வம் அல்லாதவைகளை நீங்கள் வணங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால், புனிதர்களை நீங்கள் வணங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால், பக்தர்களை நீங்கள் தெய்வமாக வணங்கி கொண்டு அவர்களை பின்பற்றி கொண்டிருப்பீர்களே ஆனால், அவைகளை விட்டு விலக வேண்டும். அடுத்தது என்ன பண்ணணும், அவைகளை விட்டு விலகி நீங்கள் தேவனை மாத்திரம் தேட வேண்டும். உங்களது இருதயத்தை என்ன பண்ண, தேவனுக்கு நேராக மாத்திரம் சாய்த்து தேவனை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால், அவர் ஓடோடி வந்து உங்களை விடுவி கூடிய ஒரு தேவனாய், உங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாய் உங்களை செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 இப்படியாக சொல்லுகிறது, அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவரை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படிப்பட்டவராகிறார்னா, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த தேவனை மாத்திரம் நீங்கள் ஆராதிப்பீர்களே ஆனால், உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, மரணத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது எப்பேற்பட்ட ஆபத்தான நிலைமைகள் இருந்தாலும் சரிதான், அவைகளை நின்று நீங்கள் தப்பிக்கொள்ளும்படி அவர் உங்களுக்கு புது வழியை உண்டாக்கி உங்களை விடுவித்து நடத்தக்கூடிய ஒரு தேவனாய், உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, நாங்களும் இந்த யோசேபத்தை போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களையும் நாங்கள் அகற்றினவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் எங்களுடைய இருதயத்தை சாய்த்து உம்மை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாய், உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய கூக்குரலை அனுப்பக்கூடியவர்களாய் ஆண்டவரே,
ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கும்படி, ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இந்த டெய்லி ஸ்ட்ரென்த்தை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் துதிக்கிறேன். இந்த நாளிலுமே கூட உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் வியாதியிலும் படுக்கையிலும் ஆண்டவரே ஏதோ ஒரு மரண போராட்டங்களிலும் ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமைகள் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்காக தேவரீர் இன்றைக்கு நீர் இறங்கி இவர்களை விடுவித்து இவர்கள் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு புது வழியையும் புது போக்கையும் உண்டாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.